Hello friends, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியா ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிகப்பு அவல் உப்புமாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிட தோணுங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படினு. இன்னைக்கு நான் கெட்டியா இருக்கிற சிகப்பு அவல் தான் எடுத்துக்கேன். உங்ககிட்ட கெட்டியான அவல் இல்ல அப்படினா தட்டையா இருக்கிற அவல்ல கூட நம்ம பண்ணலாம். ஆனா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு உண்டான டிப்ஸ் சொல்றேன். இதுக்கு ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவல நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்க போறோம். அவல்ல தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணும் போது எடுத்துடலாம். அதனாலதான் ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கலாம்னு சொன்னது. இந்த கெட்டியாக இருக்கிற அவல் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். உங்ககிட்ட தட்டையாக இருக்கிற அவல் தான் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு எவ்வளோ தூசி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறதுனால நான் 20 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இருக்கட்டும், நம்ம இப்போ வந்துட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரெகுலர் ஆயில் தான் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்காங்க. அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்காங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வெந்து வந்த போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வதக்கினாலே போதும். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் தான் நான் சேர்த்துருக்குறேன். கூடவே பீன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இது கூடவே குடமிளகாய் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி தெளித்து வதக்கக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நம்ம போட்ட காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போது நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவல்லாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வடிச்சுக்காங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இப்போ தான் நீங்கள் வந்துட்டு நல்லா பக்குவமாக கிளறணும். ஏன்னா அந்த ஒன்றோட ஒன்று வந்து சாப்பாடு மாதிரி ஊறி வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே உடஞ்சி போகாத அளவுக்கு மெதுவாக கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கிளறி கொடுக்காதீங்க. அப்படி கிளறும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. ஒருவேளை உங்களுக்கு அவல் வந்து சரியாக ஊறலை, கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது அப்படின்னா நம்ம காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி தெளிப்போம் இல்லையா, அதே போல் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க. நீங்கள் தெளித்து தண்ணியிலே நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்காங்க. ஆனால் தேங்காய் துருவல் போடுறப்போ இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம சுட சுட பரிமாறிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் தட்டையான அவல் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க இல்லையா, அது ஊற வச்ச உடனே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க, தண்ணியோடே வச்சிடாதீங்க. இல்லைனா அது குலைவாக சாப்பாடு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும்.